இந்த நாள் திருவண்ணாமலை தீபம் என்றும் கார்த்திகை தீபம் என்றும் இந்த கார்த்திகை மாதம் முருகன் கோயில் சிவன் கோயில்கள் அனைத்தையும் இந்த தீபங்களை ஏற்றி வைப்பார்கள். நம் வீட்டு வாசப்படிகள் எல்லாம் தீபத்தை வைத்து அலங்கரித்து பார்க்கின்றோம். அதே போல இந்த கார்த்திகை மாதம் அந்த தீபத்தன்று சில முருகன் கோயில்களில் அனைத்தையும் சொக்கபானம் என்ற நிலையிலும் கொடுத்தோ. இதை எதற்காக செய்கின்றனர், ஏன் செய்கிறார் என்று தெரியாது. இதெல்லாம் மக்கள் அறிந்து கொள்வதற்குத்தான். துவைதை என்றும் உருவ வழிபாடுகளையும் நாம் ஒவ்வொரு மாதமும் நமது உயிரின் இயக்கமும் உடலின் இயக்கமும் உணர்வின் செயலும் என்ற நிலையை நாம் நம்மை அறிந்து நமது வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும், வாழ்ந்திட வேண்டும் என்பதனை தெளிவாக்கும், தெளிவுற செய்யும் நன்னாள்கள் தான் என்றெல்லாம். ஆனால் இந்த தீபத்தன்னைக்கு இன்னைக்கு திருவண்ணாமலையில பார்த்தோம்னா ஜோதி தரிசனம் என்ற நிலைகளில்தான் ஆலயங்களில் முண்டியடித்து ஒருவருக்கொருவர் தனது பண்பை கிடித்து பண்பை அங்கு இழக்க செய்கின்றது. அன்பும் அரவணைப்பும் அங்கு காணாமலேயே போய்கின்றது இன்று ஆலயங்கள். இன்று பாருங்கள் திருவண்ணாமலையில். ஆக தான் வாழ வேண்டும் என்ற ஆசையும் பிறரை துச்சமாக மதிப்பதும் அந்த சுயநலம் என்ற உணர்வைத்தான் என்று அங்கே ஊட்டுகின்றனர் ஆலயங்களில். ஆலயத்தினுடைய பண்புகளை நாம் புரிந்து எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலையை எடுத்து எங்கே ஒரு ஜோதியை காட்டிய பின் அதை நாம் பார்ப்பதற்கு முந்தி அழைத்து செல்லுகின்றன. நமக்குள் சுடராக இருந்து நமது உயிர் திரு என்பது உணர்வின் தன்மை உடலும் அண்ணாமலையான் அப்படிங்கிற போது நமது நெத்தியின் புருவத்தை காட்டுகின்றன. திரு அண்ணாமலையான் என்று இந்த உடலின் நிலை கொண்டு இந்த உடலை உருவாக்கியது உயிர் என்ற நிலையில் இங்கே காட்டுகின்றன. ஆக இதை நாம் ஆலயங்களில் நாம் பார்த்தோம் என்றால் முதல்ல சிவன் ஆலயத்தில் ஒன்றை காட்டுவர், மறுபடியும் ஒவ்வொன்றாக விளக்குகளை வைப்பர். இப்படி பல விளக்குகளை செய்து முதல்ல ஒன்றை வைத்து பல விளக்குகளை செய்து பல இதைகளை வைத்து அங்கே தீபாராதனை காட்டார் லட்சார்த்தனை என்று. இந்த நோக்கங்கள் என்ன? உயிர் எப்படி ஒளியானதோ அந்த ஒளியின் உணர்வின் தன்மையை அது ஒவ்வொரு அறிவும் தனக்குள் தெளிவாகி தெளிந்த மனம் கொண்டு வர வேண்டும் என்றிருக்க முதல் ஒன்று பிற ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்ன நிலையை திரிகளை வைத்து விளக்கை காட்டி அப்படியே படிப்படியா மேலே. நாம இந்த உயிர் தோன்றிய பின் ஒவ்வொரு உடலையும்
இந்த உடலை காட்டிட தெளிந்த மனங்கள் கொண்டு நாம் வளர்ந்து 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 தீமை என்ற நிலையை நீக்கி 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 தீமை எவை என்று அறிந்து 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 தீமையே இல்லாத உணர்வின் ஒளியின் சுடராக நாம் வளர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தீபங்களை படிப்படியாக எடுத்துக்காட்டுவது. நாம் புழுவிலிருந்து மனிதனாக வந்த பின் கார்த்திகேயா தீமை என்ற எண்ணத்தை, தீமையிலிருந்து வரும் இந்த உணர்வினை கேசட் ரெக்கார்ட் பண்றீங்களப்பா, அதை நீக்கி மனிதனின் வாழ்க்கையில் தெளிந்து நடப்பது. இப்ப ஒரு கோபம் என்ற நிலையில் வந்தா மனிதன் ஆனத்தில் ஒரு பொருளையோ ஒரு நல்லதையோ நாம் தெரிந்து அதை நடத்துதலை ஆத்திரம் வந்ததுன்னா கண் இருண்டு விடுகின்றது, சிந்தனை இழந்து விடுகின்றது, செயல்கள் மாறுகின்றது, உண்மை அறிவை இழக்கச் செய்கின்றது. அந்த குற்றம் செய்கிறான் என்ற நிலை வந்தாலும் அந்த குற்றத்தை தெளிவாக்குவது எப்படி என்று நம்ம மன உடலுக்குள் அந்த உணர்வின் தன்மையை தெளிவாக்குதல் வேண்டும். இப்போ ஒரு தொழிலை நாம் ஆரம்பிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதில் நாம் ஆர்வத்துடன் இந்த தொழிலை நடத்தி லாபகரமாக இருக்கும், நாம் சந்தோஷமாக இருப்போம் என்ற நிலையில் இருக்கின்றன. அப்ப நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை தீமையிலிருந்து விடுபடும் உணர்வு சேர்த்து சேர்த்து நமது உயிர் மனிதனை உருவாக்கிய பின் இதை தெரிந்து கொள்ளும் காக்கிகையாகின்ற அறிவும் நாம் உடலே உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் வரும் நஞ்சினை மலமாக மாற்றியும் நல்ல உணர்வுண்டு எதனையுமே அறிந்திடும் அறிவின் தன்மையை காக்கிகையா தெளிந்திடும் தெரிந்திடும் தெளிவான அறிவின் தன்மையை அறிந்தித்த இந்த ஆறாவது அறிவை இதைத்தான் தீமை என்ற நிலை வரும்போது தீமையின் நம்மை சாடினாது, தீமை என்ற நிலைகள் நமக்குள் இயக்காது, இயங்கிடாது, படிந்திடாது, பறிவாகாமல் தடுப்பதற்காகத்தான் அந்த ஆறாவது அறிவிப்பில் காட்டியே என்றாலும் சேனாதிபதி இந்த உடலை பாதுகாக்கும் நிலை பெற்றது என்று காரணப்பேர் வைத்து நம்மை தெளிவாக்குகின்றனர். ஆகவே தாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் சரியில்லை என்றார் நமக்கு கோபம் வரும்போது சிந்தனை இழந்து விடுகின்றது, கொதித்திடும் உணர்வுகள் வருகின்றது, இந்த உணர்வுகள் நம் இரத்தத்தில் கலக்கின்றது, நல்ல உணர்வின் தன்மையை அதை இயக்க சக்தியை தடைப்படுத்துகின்றது, அப்ப நமக்குள் இருண்டு விடுகின்றது. ஒருவனுக்கு துன்பப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்ட இந்த மனிதன் உணர்வை துன்பப்படுத்தும் உணர்வுகள் இங்கே வந்துவிடுகின்றன. துன்புறுத்தும் உணர்வுகளை நாம் எடுக்கும்போது நாம் நுகர்ந்த உணர்வுகள் ஓயின்றி இயக்கி அந்த உணர்ச்சியாக நம்மை இயக்குகின்றன. அரங்கநாதன் நாம் சுவாசித்த உணர்வுகள் உயிரிழப்பட்டு அந்த உணர்ச்சிகள் நாதங்களாக மாறுகின்ற அரங்கநாதன் என்றும் அதே உணர்ச்சிகள் நம் உடல்ல எண்ணம் சொல் செயல் என்ற நிலைகள் அதை இயக்கவனால் ஆண்டாள். ஆம் எந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு கோபமாக எண்ணமோ அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பாயப்பட்டு அந்த உணர்ச்சிகளை தூண்டி நமது பேச்சும் மூச்சும் எல்லாமே நமது செயல் அனைத்துமே அதன் வழி மாறிவிடுகின்ற ஆண்டாள். அந்த கோபத்தின் உணர்ச்சிகள் நமக்குள் மனிதனாக இருந்து சிந்தித்து செயல்படும் உணர்வுகளில் அது பாய்ந்து விட்டால் அந்த நல்ல அணுக்களில் இந்த கார உணர்ச்சிகள் சேர்ந்து விடுகின்றது. தான் ஓமுக்குள் ஓம் ஒரு பிரணத்தின் இயக்கிக் கொண்டிருக்கும் அதற்குள் இதை கலந்த பின்
அந்த கார உணர்ச்சிகள் அந்த அணுக்களில் சேர்ந்தது அதன் செயலை இழக்க செய்கின்றது, மாறுபடுகின்றது. அந்த மாறுபடுவதனால் அந்த அணுவின் தன்மை மாற்றமடையும் போது நம் உடலால் உறுப்புகள் பல வகையிலும் இதை அந்த உறுப்புகளை உருவாக்கியதுதான் அந்த அணுக்கள். அதை கார உணர்ச்சல் கொண்டு நல்ல அணுக்கள் மாறினால் நம்ம உறுப்புகளில் வேதனைகள் வருகின்றது. அந்த உணர்ச்சியில் அதாவது கோபமான எப்படி நம்ம இரத்த நாணங்கள் நம்ம இழித்து விடுகின்றதோ இதே போல் அந்த உணர்வுகள் அந்த உறுப்புகளிலும் இதே நிலை ஏற்படுகின்றது. அப்போ இதன் உணர்வு மாறுகின்றது. இதை போன்று நமக்குள் வந்துவிட்டால் இதை விஞ்ஞான அறிவு கொண்டோ அன்று ஞானிகள் பல தாவர இனங்களை மருந்தாக்கி அதை நாம் உட்கொள்ளப்படும் போது இந்த இரத்தத்தில் கலந்து அவனது வீரியத்தை தணிக்க செய்கின்றனர். இப்ப நாம் பொதுவாக ஒரு பொருளை சாப்பிட்டால் உடலுக்குள் அது ஏற்றுக்கொள்ள என்றால் வாந்தி வருகின்றது. இதேபோல் நம் உடலுக்குள் நாம் எடுத்த கோப உணர்ச்சியால் இந்த அணுக்கள் இந்த இரத்தத்தின் வழி செல்லும் போது அது உமிழ்த்தி அது உணவாக அதுக்குள் இணைந்து விட்டால் இப்ப அது எதிர்த்து உணர்வின் தன்மை நாம் இரத்தங்களில் கலந்து அனுப்பப்படும் போது அதை வெளியேற்றி விடுகின்றது. அந்த உணர்ச்சியில் தடைப்படுகின்றது. இருப்பினும் அந்த அணுக்குள் இது சேர்ந்து விட்டால் அதன் இயக்கத்தில் மீண்டும் பெரும் தன்மை வருகின்றது. அதற்கு நாம் தொடர்ந்து அந்த எதிர்ப்பு மருந்தினை செலுத்தின இடத்திற்கு அந்த அணுக்களை நாம் பாதுகாத்துக் கொண்டே வருகின்றோம். இப்ப அந்த மருந்தினை கொடுக்க தவறினால் அந்த இரத்த கொதிப்பு மீண்டும் அவருடைய உச்சத்தை அடைகின்றது. இதை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். இப்ப இதை போல உணர்வின் தன்மையை நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும். ஏனென்றால் இந்த உயிர் ஒவ்வொரு உடலிலும் தெளிவான நிலைகள் பெற்று எல்லாம் தெரிந்திடும் மனித உடல் பெற்றத்தின் கார்த்திகேயா என்று தீமையில் புகாதபடி சேனாதிபதி என்றும் காரணத்தறிவித்து நம் உடலின் இயக்கத்திற்கு நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டும் நன்னாள் தான் இந்த நாள். ஆகவே நமது மனிதனின் வாழ்க்கையில் இதை போன்று கோபம் என்ற உணர்வுகள் வந்தால் அதை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்ற நிலையில் இன்றைய நிலையில் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளும் தேரொழியும் தான் உயிரணு தோன்றி அகசியன் துருவனாகி திரு மகிழ்ச்சி ஆகிய துருவ நட்சத்திரமானது என்று உங்களுக்குள் அடிக்கடி சொல்லி அதிலிருந்து வரும் பேரருளை நாம் எடுத்து அவன் நஞ்சை வென்றவன் இருளை அகற்றியவன் ஒளி என்று உணர்வுத்தவன் அதிலிருந்து வெளிவரும் உணர்வினை சூரியன் கவர்ந்து வருகின்றது. இங்கே ஒருவன் தவறு செய்யும் உணர்வை நாம் நுகர்ந்தால் அது இரத்தத்தில் கலந்தான் நமக்கு கோபம் வருகின்றது அல்லது வேதனை என்ற உணர்வு வருகின்றது. நமது நல்ல சிந்திக்கும் உணர்வு அதனுடைய செயல் இழக்கப்படுகின்ற. அப்ப இதை வென்றவன் துருவ நட்சத்திரம் அதிலிருந்து வருவதை சூரியன் கவர்ந்து வருகின்றது, பிரபஞ்சத்தில் பரவுகின்றது. நமது பூமியோ அதை கவர்ந்து துருவ வழியில் நம் பூமிக்குள் பரவச் செய்கின்றது. அதை ஏங்கி பெற்று நாம் நுகர்ந்து அறிதலும் தீமைகள் அகற்றுதலும் அந்த உணர்ச்சிகளை நம் இரத்த நாணங்களை கலந்து நம் உடல் முழுவதும் பரவச் செய்யப்படும். எப்படி மருந்து சாப்பிடுவோமோ இதே போல் அந்த துருவ நட்சத்திரத்தின் உடலை ஏங்கி பெற்று நம் இரத்தங்களை அது கலக்க செய்யும் போது அந்த அகசன் அறிந்துணர்ந்து நஞ்சினை கண்டு உணர்வினை ஒளியின் சுழலாக மாற்றினான் துருவனான துருவ நட்சத்திரமானான்.
அதன் உணர்வினை நாம் அவ்வப்போது தூய்மைப்படுத்தினால் நாம் அந்த அறிவின் தெளிவாக இந்த வாழ்க்கையில் தீமைகள் அகற்றும் நடைபெறுகின்றது. நாம் தெரிவித்து இழைக்கின்றோம், கருகிவிட்டால் அது மங்குகின்றது. மீண்டும் தெரிய நீக்கி நாம் தெளிவாக்க வேண்டும். இதே போலதான் நமது வாழ்க்கை இத்தகைய தீமைகள் அதனுடைய வளமென்று நாம் அறிவை மழுங்கச் செய்தால் அதை நாம் இனி போல நாம் தூய்மைப்படுத்த என்று அந்த ஞானிகள் இதை தெளிவாக்கினார். இப்ப நிச்சயம் கோயிலுக்கு கூட்டத்தை காட்டி மூளையில் இருக்கக்கூடிய அந்த சோழரை பார்த்தோம்னா ஜோதி தரிசனம் என்று அதில் வந்தால் நமக்கு என்னமோ கிடைக்கும். அதை ஆர்வத்துடன் நாம் பார்க்கப்படும் போது நம்ம மனம் இருந்து தன் அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட அந்த ஆர்வத்துல குழந்தை பகல் இருந்தால் கூட நசிக்கிட்டு பார்க்கக்கூடிய நிலை பாருங்க. இதனால் அந்த விதத்தில் சிந்தனை வருகின்றதா நமக்கும் ஆறாவது அறிவு அங்கு மழுங்கச் செய்கின்றது. இதே மாதிரிதான் எல்லா கோயிலும் தெய்வீக நிலையை காட்டினாலும் ஆர்வத்தை தோன்றி ஆசை காட்டி அந்த உண்மையான அந்த தெய்வம் தெய்வ குணத்தையும் தெய்வ செயலையும் அந்த தெய்வீக உணர்வை நம் ரத்தத்தில் சேர்த்ததற்கு மாறாக நாம் இருந்த உணர்வும் தான் நாம் ஆலயங்களை சேர்க்கிறோம். ஆலய பண்புகளை நாம் அறிவதில்லை. அதனால்தான் இதை நாம காட்டிய அன்னைக்கு வீட்டில் வாசப்படியில தீபத்தை கொடுத்திருக்கிறோம்னா நாம் முன்னாடி அந்த தெளிவான உணர்வு தான் நமக்கு முன்னாடி பொருட்கள். இதே போல நாம நமது மனதின் உயிரின் உணர்வின் தன்மை நாம் தெளிவாக்கியதற்கு இதை தெரிந்த நிலைகள் கொண்டு இந்த ஒளியின் சுடராக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் தந்தது. எவ்வாறு விதி விதி அந்த புரோகிராம் திருவண்ணாமலை தருவோம். நாம் சுற்றும் நிலை வந்தாலும் அங்கே அவ்வளவு தூரம் சுற்றி வளர்க்கும் போது உடலுக்கும் ஒரு பக்க ஆரோக்கியமாக இருக்கலாம். இதை சுத்த வேண்டும் என்று உணர்வுகள் அதிகரிக்கப்படும் போது சோர்வும் வருகின்றது. சோர்வான உணர்வுகள் சுவாசிக்கும் போது நாம் நடையும் வேகத்தில் ஒரு மரத்தை வெட்டுறோம் அப்படின்னா அது காசுக்காக என்று வெட்டோம். அது வெட்டும் போது தம் வெட்டி வைக்கிறோம், கொஞ்ச நேரம் ஆனவன கலைப்பாயும் அந்த களைப்பின் தன்மை நமக்குள்ள ஆனவன சோறு முதலில் எவ்வளவு தூரத்துக்கு காசுக்காக எடுத்தோமோ அதன் உணர்வுகள் நம் உடல்ல இந்த சோர்வின் உணர்வில் கூட்டுகின்ற அதிகரித்து விடுகின்ற. ஆனால் மனிதன் அந்த கோடால் எடுத்து ஒரு விரைவில் வெட்டும் போது அவன் நரம் மண்டலம் எல்லாம் வலுத்து விடுகின்றது, வலுவான நிலையில். ஆனால் அவன் உடல்களில் உள்ள இந்த உணர்வுகள் இப்போ அதன் உணர்வு கொண்டு அது வேகமாக நாம் உடைத்தாலும் அதனுடைய வலுவை நாம் சேர்த்தாலும் இதன் உணர்வின் தன்மை கொண்டு அவர்களுக்கு இந்த வீரியமான நிலைகள் எதையுமே தாக்கும் உணர்ச்சிதான். ஆனால் அதை சாந்தப்படுத்துவதற்கு நம்மிடம் என்ன இருக்கின்றது? ஆனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் எடுத்து நாம் வேகமான வலுவான நிலையில் இருந்தாலும் அந்த உணர்ச்சியின் உணர்வுகளே நமக்குள் வெட்டத்தில் கலந்து களைப்பாகும் போது ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று இதை கலந்தால் இந்த சோர்வை மாற்றி அந்த சிந்திக்கும் அறிவாக அதை கொட்டும். இதே மாதிரி ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொரு நேரத்திலும் வியாபாரங்களும் சரி அதிலே நாம கொடுக்கல் வாங்கல ஒருத்தர் கேட்பாங்களே நேரத்தில் கொடுக்கணும் என்றோம், கொடுக்க முடியல என்ற வேதனை அல்லது சோர்வடை சோர்வடைகிற முதலாம்
வேதனை என்ற உணர்வு சுவாசிக்கும். நாம் சுவாசித்த உணர்வு உயிரிலே பற்றி அந்த உணர்ச்சிகளாக இருக்கும். அதான் நம் உயிரிலே பற்றவன அந்த நாதங்கள் சங்கு, அந்த உணர்ச்சிகள் நம்ம இருக்கும்போது சக்கரம், அதன் உணர்ச்சியின் எண்ணங்கள் பற்றி நாம் அந்த உணர்ச்சிக்கு தக்க நாம் இயங்கும். சங்கு சக்கர வேலை, அதன் வெளிப்படி நாம் சோர்வடைந்து ஏதாவது என்ன பேச்சு என்ன பண்ண பொருத்தம் குறுகலை அப்படின்னு நிறையா என்ன நாளைக்கு இவனுக்கு கொடுக்கிறது என்ன செய்யறதுங்கிற இந்த சோர்வு மாதிரி இவனை பற்றி சிந்திக்கிச்சு. இதே மாதிரி நமக்கு உணர்வு வரப்போகும்போது கடங்காரம் வந்து கேட்டாங்க, அந்த சஞ்சலமா இருக்கும்போது அது சோர்வா இருக்கும்போது கேட்டாங்க, எனக்கு நான் கொடுக்கணும் எனக்கு நான் கொடுக்கணும் கேட்டா போகும் சரியான பதில் சொல்ல முடியாது. அந்த கோபம் வரும்போது நான் நினைச்சிடும் அந்த கோபத்தின் உணர்வுகள் பண்ணது இல்லை. நம்மை காட்டிலும் அவன் வலுவான ஆளா இருந்தான்னா வேதனைப்படுறோம். அந்த வேதனை என்ற விஷயங்கள் அவன் ரத்தத்தில் கலந்து நமக்குள் சிந்திக்கும் ஆற்றலை இழக்க சிந்திப்பு இருக்கிறதே நமக்கு அறிவு என்ற விதி என்ன செய்யும் வேதனை என்ற விதிக்குள் கொண்டு கொடுக்கும். பேச முடியல. வேதனை என்ற உணர்வின் தன்மை இந்த வேதனைப்படும்போது ரத்தத்தில் கலந்து நம் உடல் உள்ள அணுக்கள் சேர்த்துவிட்டார் தலைவிதி என்று அங்கே எதிர்த்து பேச முடியல. கோபம் குறைந்து ஆனா வேதனை நமக்குள் இந்த உணர்வு அந்த அணுக்களில் படுவதனால் அது சோர்வு. இப்படி அடிக்கடி வேதனை என்ற விஷயங்கள் வந்தால் நமது வாழ்க்கையில் இது நோயின் தன்மைக்கும் கொண்டு வருகின்றது. எதையும் உந்தி வேலை செய்ய முடியாத நிலையும் சிந்திக்கும் தன்மையை இழக்கின்றன. ஆகவே இதை போன்ற நிலையில் நம் உடலிலே உருவாக்கப்படும் போது அதனால் ஏற்பட்டதுனால் மருந்தை குறித்து நோயை வேண்டும் என்றால் நீக்கலாம். ஆனாலும் இது இணைந்து இந்த அணுவின் தன்மை அந்த உணர்ச்சியை என்ன மாற்றலாம், அது முழுமை அடைவதில்லை. ஆனால் இதை போன்று நாம் அது முழுமை அடைய வேண்டும் என்றால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து நாம் பெற வேண்டும் என்று எண்ணினார். இந்த விஷயத்தை நீக்குகின்றது உணர்வு வலிமையும் தருகின்றது. அதனால்தான் இன்றைக்கு ஜோதியில் சுகராக்கப்படும் போது நமது மனங்களில் எப்படி நாம் இந்த உயிர் நாம் அறிகின்றோம், அந்த உணவின் தன்மை நாம் கோபப்படும் போது ஒரு சிவப்பு துணியை போட்டால் எப்படி அந்த கலரா மாறுகின்றதோ அதே மாதிரி இந்த கலர்களை மாற்றிக்கொண்டு இருக்கும். நம் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமாக வேதனை என்றால் அது நீல நிறமாக வருகிறது. நிலத்துணி போட்டால் எப்படி அறிகின்ற அதன் உணர்வுக்கு தக்க நம் அணுவின் இங்கே உருவாகின்றது. அதன் உணர்ச்சி நிலைதான் அதிகமாக மாற்றுகின்றது. இதை போன்ற நிலையிலிருந்து நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையும் தெளிவான மனதை தெளிவான அணுக்களை நாம் உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்படுத்தும் நாள் தான் காத்திய ஜோதி என்றும் இதை முருகன் கோயில்கள் சொகட்டமான பல பொருள்களை போட்டு எல்லாத்தையும் இருக்கிறோம். ஒரு இனி சுடரா போட்டாரலாம் அதனுடைய பொருள் அல்ல. இப்படி எல்லாவற்றையும் நமக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை ஆறாவது அறிவு கொண்டு நாம் பொசிக்கு பழகப்படுகிறோம் என்றால் நான் என்ன செய்வேன் என்ற ஜோதி என்று எல்லாம் அமைதியாக நின்று அவரவர்கள் வீட்டிலோ அல்லது அந்த ஆலயங்களுக்கு சென்றால் அமைதியான நிலையில் கொண்டு அமர்ந்து நாம் இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாத எத்தனையோ வகையான வேதனை, வெறுப்பு, கோபம், சலிப்பு, சஞ்சலம், சங்கடம் இதை போன்ற பிறரால் நமக்கு ஏற்படுகின்றது. நாம் எண்ணத்தால் பெற முடியாத போது சொல்கின்ற நிலைகள் வருகின்றது. இதையெல்லாம் நீக்குவதற்கு அமர்ந்து நம்முடைய உணவின் வானை நோக்கி செலுத்தி
ஒருமுகப்படுத்தி இதைத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தில் வடமேற்காக விநாயகர் வைத்து வடகிழக்காக வணங்கபடி செய்கின்றனர். ஆக இந்த மனித உடல் சர்வ வேதனையும் நீக்கிய சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயனாக மனிதனாகும் சர்வ நிலைகளும் தெரிந்திடும் உணர்வினை நாம் அறிந்திடும் பெற்ற இந்த ஆறாவது அறிவி காத்தியேயே என்றும் அதன்படி நாம் ஏங்கி பெற்று இத பையன் கேட்ட செய்திருப்போம். அந்த துறை நட்சத்திரத்தின் பேரிலும் உடல்ல படணும், தெளிவான நிலை பெறணும், உலக ஞானம் பெறணும், உலகை காத்திரும் அருள்நிலை பெறணும். ஒருத்தருக்கு நிறைய நாம கடமை கொடுத்திருப்போம், கொடுக்கலைங்கிற போது வேதனைப்படுவோம். அப்ப அவர்களுக்கும் நல்வழி கிடைக்க வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், அது அவர்கள் பிறர் வாங்கிய கடன்களை கேட்டும் திறன் பெற வேண்டும். கோபப்பட்டிருப்பாங்க, அந்த உணர்வு கேட்டும் இதே மாதிரி துறை நட்சத்திரத்தின் பேரில் அவர்கள் பெற வேண்டும். ஆக அந்த சாந்தமும் ஞானமும் விவேகம் கிடைக்க வேண்டும் என்று இப்படி நமக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றாம் விளக்குகளை எப்படி ஒரே மொத்தமாக எரிக்க முடியும். இந்த லைட் வேணா எரிக்கலாம், ஆனந்த ஜோதிகளை ஒவ்வொன்றும் நம்ம எண்ணத்தால் ஏற்றி நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை தெளிவாக்குவதற்கு இதே மாதிரி நாம் எண்ணி இயங்குதல் வேணும். நாம் எல்லாரும் இதே போல எண்ணி இயங்கினால் என்ன நடக்கும்? நமக்குள் வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சஞ்சலம், சங்கடம் என்ற இந்த உணர்வு நமக்குள்ளும் பதிவாகுது, கேட்டவருக்கும் பார்த்தவருக்கும் பதிவாகுது. ஆனால் பேசிய உணர்வு சூரியனால் கவரப்பட்டு நமது பூமியில் பரவி கிடக்கின்றது. இப்போ ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய சத்தை சூரியன் எடுத்துக்கொண்டால் அதில் விளைந்த வித்து நிலத்தில் வந்தனால் நிலத்தின் துணை கொண்டு அதை கவர்ந்து அதே செடியாக விளைகின்றது. இதே மாதிரிதான் சந்தர்ப்பத்தால் ஒவ்வொரு மனிதன் உணர்வு விளைந்த அந்த வினை நாம் வெளிப்படுத்த உணர்ந்த பின் அதன் வினைக்கு நாயகனாக அதை இழுத்து அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் செயல் வழிப்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து விடுகின்றது. ஆகவே இதில் தொடர்ந்து நமக்குள் இந்த பரமாத்மாவும் சரி, அதிலிருந்து கவுந்த நமது ஆன்மாவாகி, நம் உயிரை பற்றி ஜீவான்மாவாகி, எதன் உணர்வு அளவுகோலோ அதன் வழி கொண்டு உயிரான்மாவாக மாற்றிவிடுகின்றது. ஆக பிரம்மமாக முழுமையடைந்து வருகின்றது. இதைத்தான் விதி என்று. ஆக நாம் மதிக்கொண்டு இந்த உணர்வின் தன்மையை நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து நமக்குள் சேர்ப்பதனால் நாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் போதும் அந்த மதிக்கொண்டு இந்த விதியை நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும். இதற்குத்தான் கூட்டமைப்பாக வைத்து இன்று காலையில் இதே போல அமைதியை ஆகி அந்த அரு உணர்வின் தன்மையை நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து அணுக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை ஊட்டுவது. அதை ஊட்டிவிட்டால் இப்போ நமது உடலுக்குள் இருக்கும் அணுக்கள் நாம் ஒருவருக்கொருவர் பகமையோ அல்லது நோயாளியை நாம் பார்த்து உணர்வின் தன்மை நமக்குள் அணுவாக இருந்தால் அதற்கு உணவு கிடைக்காதபடி தடைப்படுத்துகின்றோம் தீய அணுக்கள். அப்ப நாம் ஈர்க்கும் சக்தி அது குறைந்து விடுகின்றது. நாம் உள்ளுக்கு நுகர்ந்த அந்த உணர்வின் தன்மையை நாம் போக விடாதபடி தடுக்கின்றோம். அடுத்து என்ன நடக்கின்றது? காலையில் இதே போல நான்கிலிருந்து ஆறுக்குள் எல்லோருடைய பகமையிலே நீக்க வேண்டும். துரு நட்சத்திரத்தின் பேரில் அவர் பெற வேண்டும். நம் குழந்தைக்கு நல்லவனாக வேண்டும். நாம் வாடிக்கையாளர் பெருக வேண்டும். வாடிக்கையாளர் குடும்பம் நலமா இருக்க வேண்டும் என்று இப்படி எண்ணும் போது இதை காலையில் சூரியன் வந்த பின் நாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு வெளிப்படுத்தி இந்த பரமாத்மாவாக இருப்பதை காலை சூரியன் நம்ம பிடிப்பற்றதை புறாம அதை எடுத்து செடிகளின் சத்தை எடுக்காது, செடிகளின் சத்தை நுகர்ந்து உணர்வின் உணர்ச்சிகளாக நமக்குள் எண்ணிட்டு நாம் உடலை வெளி வைத்த உணர்வுகளை வெளிப்படும் போது ஒரு மனிதனின் உணர்வுகள் பதிவானால்
அந்த அவனை திரும்ப என்ன செய்து அதன் உணர்வின் தன்மை இங்கே விளையும் தலையை அங்கே தடைப்படுத்துகின்றான். இப்ப உதாரணமாக 2000 சூரிய குடும்பங்களில் ஒவ்வொரு பிரபஞ்சமும் தனக்குள் எடுப்பதை கழிவை வெளிப்படுத்துகின்றது. இந்த 2000 சூரிய குடும்ப சுழற்சி அந்த பிரபஞ்சத்தில் நுகத்தில் வெளிவந்தது. இதன் ஈர்ப்பில் ஒரு வாயு மண்டலமாக அது சுத்துகின்றது. அப்போ ஒதுங்கிய தூசிகளை அதிலிருந்து எடுத்து ஒதுங்கி சுழந்து கொண்டிருந்தாலும் நமது சூரியன் அதற்கு நேராக வரப்படும் போது எதிலும் பிடிப்பில்லாத இந்த 2000 சூரிய குடும்பங்கள் வந்த அந்த ஒதுங்கிய உணர்வுகளை எழுக்கின்றது. அப்ப எழுத்து நமது சூரியன் அதன் வலுவின் தன்மை கொண்டு உணவாக எடுக்கொள்ளும் அந்த சந்தர்ப்பத்தில் நமது பூமி அதை இடைமறித்து விட்டால் நமது துருவத்தின் துருவத்திற்குள் அது ஈர்க்கப்பட்டு நம்ம பூமிக்குள் அது பரவை செய்யும் போது காற்றழுத்த மண்டலத்தில் மோதிய பின் நெருப்பாக மாறி விஷத்தன்மைகள் நம் பூமியிலே படர்கின்றது. ஆனால் நமது பூமியைப் போல மற்ற கோள்களும் இதே போல சூரியன் கவரப்படும்போது இடைமறித்தால் அதன் உணர்வுகள் இப்போது செவ்வாய்க்கோள் அதை மறுக்குமே என்றால் அதனுள் செல்லப்படும்போது அதன் உணர்ச்சியின் ஒளிகளும் மாறும். அது பிரபஞ்சத்தில் அது கலந்து நமது பூமிக்குள் வந்தாலும் தீமைகள் செய்யும். ஆனால் அதிலேயே மாற்றம் ஏற்படுகின்றது. ஆனால் இதை சூரியன் பக்கம் சென்ற பின் தன் உடல் உள்ள பாதரசத்தால் மோதி அந்த விஷத்தை பிரித்து விடுகின்றது. வெப்பமும் காந்தமாகி விஷத்தை பிரித்து தனக்குள் நல்லதை நுகர்ந்து நல்ல உணர்ச்சியின் தன்னை எது சிக்குகின்றதோ அதன் வழி அது இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. யார் சூரியன்? இதே போலதான் நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் இதே போல நாம் அனைவரும் ஒன்றாக சேர்த்து அந்த குரு நட்சத்திரத்தின் உணர்வை பெற வேண்டும் என்று நாம் எடுத்து ஒவ்வொரு உடலையும் சேர்த்துக் கொள்ளும் போது அந்த பகமையை மறந்து இந்த காற்று மண்டலத்தில் அந்த பகை மூலர் அனைத்தையும் இந்த சூரியன் கவர்ந்து சென்று விடுகின்றது. அப்ப நம்ம பூமியில் நமக்கு வேண்டிய அந்த கெட்ட அணுக்களுக்குண்டான சாப்பாடு இல்லாம போயிடுது. அப்ப நமக்குள் வளர்ச்சி பெறாது. ஆக இப்படி நாம ஒவ்வொரு மாதமும் 12 மாதங்களிலும் ஆலயங்களில் சிவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி போன்ற ஒவ்வொரு மாதமும் 12 மாதங்களுக்கும் அதன் எதன் வரிசையில் தொடர்கள் வருகின்றதோ அப்பெல்லாம் இந்த கூட்டு அமைப்பாக அமைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம் உடலுக்குள் செலுத்தி தீமை என்ற உணர்வு நமக்கு வராது தடுத்து பழகுவதுதான். மனிதன் அறியாத வாழ்க்கையில் வரும் சேரும் தீமைகளை அது பூமியில் படர்ந்து அதிகரித்து விடாதபடி நாம் எடுத்து பரமாத்மாவை இழந்து பரம் என்பது நமது பூமி. பரமாத்மாவை தூய்மைப்படுத்துவது நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது நம் உடலுக்குள் இருக்கும் ஜீவாத்மாவை தூய்மைப்படுத்துவது நம் உயிரின் தன்மை ஒளியின் சுடராக நாம் ஒளியாக மாறுவது எந்த நினைப்படுத்தும் நாள் இன்று கார்த்திகை ஜோதி 6வது அறிவு கார்த்திகை. எத்தனையோ கோடி சரீரங்கள் இருந்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற உணர்வு பெற்றதுதான் 6வது அறிவு. நாம் கார்த்திகேயா என்பதும் பிரம்மாவை சிறப்பிடித்தவன் என்றும் சிவனுக்கே ஓதினான் ஓம் என்ற பிரணோத்தையும் இந்த 6வது அறிவால் இன்றைக்கு நமக்கு தீமை என்ற உணர்வை பெறாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்கு பிரணவம் சீவனாக்குதல் என்றும் அதை என்றுதான் சிவனைக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணத்தை. உயிர் ஈசனாகின்றது, நாம் நுகரும் உணர்வு வினையாகின்றது, வினைக்கு நாயகனாக உடலாகின்றது, சிவமாகின்றது. ஆக நாம் பல கோடி சரீரங்களை தீமைகளை நீக்கிடும் உணர்பெற்றதனால் நஞ்சை மலமாக மாற்றி நல்ல உணவை தெரிந்து நஞ்சினை நீக்கும் உணர்வின் அறிவாக சேனாதிபதியாக 6வது அறிவு இருக்கிறது என்ற நிலை தெளிவாக்கப்படுகின்றது நமது சாஸ்திரங்கள். அதை வைத்து நாம் செயல்படுத்துகிறேன். இன்னைக்கு பார்த்தோம்னா ஜோதி தரிசனம் கிடைச்சோடனே நம்மளுக்கு என்னமோ தொழிலையும் இந்த வாழ்க்கையிலையும் ஏதோ நடக்கும்,
என்று யாரோத்தில் செல்லப்படும் போது என்ன செய்றாங்க? அதாவது மீனுக்கு தூண்டில வலை போட்டு அந்த தூண்டில போட்டு இது பண்ண உடனே அந்த தூண்டிலை சிக்கின்றது. பொதுவாக தல இதுகளை தூக்கிப்பின் வலையை போட்டு விரிசி எல்லாம் மொத்தமா கொண்டு போற மாதிரி அதுல தான் சிக்கிவிடும். ஆசை நிமித்தம் இப்படி சிக்கிவிடுது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபட்டு நமது உடலுக்குள் எல்லா அறிவுகளையும் தெளிவாக்கும் நாள் இது. எல்லா அணுக்களுக்கும் தெளிவான உணர்ச்சியை ஊட்டும் நாள் இது. நாம் கோபப்படுவனை எண்ணும்போது இரண்டு விடுகின்றது. நோயோடு வாடுவனை திருப்பி எண்ணும்போது மனம் இரண்டு விடுகின்றது. சிந்திக்கும் நாம் சோர்வடைய செய்கின்றது. இதை போல அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு எடுக்கும்போது இந்த இரண்டு நிலையை தெளிவாக்கி நாம் சிந்தித்து செயல்படும் சக்தியை ஊட்டுகின்றது. இது நாளொரு மேனியாக நமது சாஸ்திரங்கள் கூறிய விதிப்படி விதியை மதிக்கொண்டு விதியை மாற்றலாம். ஆக உயிரென்ற உணர்வு கொண்டு நாம் எல்லாவற்றும் அருஜோதியாக இருசூகாத நிலையும் என்றும் ஏகாந்த நிலை என்றும் ஏகாதசி என்று பத்தாவது நிலையை அடைய முடியும். இது மனிதன் ஒருவன் தான் செயல்படுத்த முடியும். ஆகவே இதை நாம் மனதில் வைத்து இந்த நேரம் உங்களை நமது குரு காட்டி அருள்வழியில் உபதேசத்தின் உணர்வுகளை உங்களுக்கு கூட்டி உங்கள் நினைவினை துருவ நட்சத்திரத்தின்பால் அழைத்து சென்று அது வெளிப்படுத்த உணரை கவர செய்து இப்போது நீங்களும் நுகர்ந்து உங்க ரத்தத்தோடு செல்லுகின்ற இப்போ உங்க உடலை சோர்வோ அதே போல எங்கேயாவது உங்களுக்கு வேதனையில் இருந்தாலும் அது இப்ப குறைய தரும். இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அந்த உணர்வு குறைய தரும். அதை மீண்டும் அது குறைய அந்த துருவ நட்சத்திரத்து உணர்வை வலுவாக்கி கொண்டால் நமக்குள் இருக்கும் பிணியை மாற்றி சிந்தித்து செயல்படும் வலுவை குற்றி அரு உணர்வின் தன்மை இந்த வாழ்க்கையை தெளிவாக்கி உணர்வின் ஒளியின் சுடராக மாற்றிடும். ஒளியின் சுடராக மாற்றினாலும் நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் மாறுபடும் போதும் உடலை வலி தெரியும். நல்லதை மாறும் போதும் நாம் தீய உணர்வு நல்ல நுகரப்போம் போது தீயதை மாறும் போதும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல மாற்றும் போது எல்லாம் மாற்றங்கள் கொஞ்சம் சங்கடம் இருக்கும் வெளிப்பு இருக்கும். இருந்தாலும் இது ஒளியின் சுடராக்கும் இது தெளிவாக்கும் ஓரளவுக்கு மாற்றிக்கொள்ளும் வலுவும் கிடைக்கின்றது. ஆகையினால் எப்படி இருந்தாலும் உணர்வின் அணுக்களை மாற்றப்படும் போது தீமையின் உணர்வாக வளர்த்த அந்த உடலும் கரைகின்றது. ஒளியின் சுடராக இருக்கும்போது உயிருடன் ஒன்றி உயிரான்மா அந்த வெளி செல்லப்படும் போது ஒளியின் சுடராக ஏகாந்த நிலை அடைகின்றது. இந்த மனிதன் வாழ்க்கையில் வெறுப்பும் வேதனையும் குறிப்பும் அதிகமான மீண்டும் எதிர்க்கத்தக்க உணர்வுகள் கலக்கப்பட்டு அதற்கு தக்க உடல் புலியோ நரியோ நாயோ பாம்போ தேடோ இதை போல உணர்வுகளுக்கு அழைத்து சென்று நம்மை உருமாற்றி விடுகின்றது நமது உயிர். தான் இன்றைய செயல் நாளைய சரீரமாக மாற்றிக்கொண்டே உள்ளது நமது உயிர். அதனால் இந்நேர விரலும் உங்கள் இரத்த நாணங்கள் கலக்கச் செய்து உங்கள் உடல் உறுப்புகளை மனிதனாக உருவாக்கிய நல்ல அணுக்களுக்கு இந்த உபதேசத்தின் உணர்வுகளும் அந்த உங்களுக்குள் அணுவுக்கு அந்த அமுதை ஊற்றி அருள் வழி வரும் அந்த அணுவாக மாற்றும் அந்த உணர்ச்சிகளை உங்களை தோன்றியது. நான் அரங்கநாதன் எனது குரு காட்டிய வழியில் அருள்நிலை நுகரப்படும் என் உயிரிலே படுகின்றது. அரங்கநாதன் அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் வருகின்றது. சொல்லாக வரப்பும் என்னை ஆளுகின்றது அந்த உணர்ச்சிகள். சொல்லாக நீங்கள் சொல்லி செவிகளில் கேட்டு உணர்வை நுகரும் போது அதுவும் உணர்வும் உங்களுக்குள் இந்த உணர்ச்சிகள் ஆளுகின்றது. ஆண்டார் எனக்குள் அந்த உணர்ச்சிகள் நான் எண்ணும் போது எனக்குள் ஆளுகின்றது ஆண்டார். ஆகவே இந்த உணர்வுகளை நமக்குள் ஆளச் செய்யும் பருவம் தான் இது. ஆகவே நமக்குள் இருக்கும் ஒரு தெளிவான நிலையை பெற இப்போது நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெறுவோம். என இந்த ஆறரைக்குள்ளுக நாம் எடுத்தாங்க உணரை தூண்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷமாக
அதை உணர்வை கலந்து உங்க இரத்தத்தை ஆணங்களை கலந்து இருண்ட அணுக்களை மாற்றி ஒளியின் அறிவாக தெளிவாக்கும் உணர்வினை உங்க உலகில் இயங்கி பெறும். தான் வசிஷ்டர் பிரம்ம குரு. நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆசையால் கவர்ந்த வேண்டாம் வசிஷ்டர். நம் உடலுக்கு சேர்ந்தவனே பிரம்ம குருவா என்ற பிரம்மகுரு மனைவி யாரு அருந்ததி. நாம் துருவ நட்சத்திரம் எது தீமைகள் நீக்கதோ அதே போல நம் உடலுக்குள்ள சேர்க்கப்படும் இணைந்து தீமைகளை நீக்கும் உணர்வின் அறிவாக நம்மையாகும். ஆக நாம் எண்ணியறி உணர்வின் தன்மை கொண்டப்பின் ஆறாவது அறிவார். ஆக தசரத சக்கரவர்த்தி பத்தாவது நிலை அடையும். அதன் நிலையாக நம் உயிர் சக்கரவர்த்தியாக இருந்து தீமைகளை நீக்கும் அந்த அருள் சக்தியாக மாற்றும். இதான் உணர்வின் எண்ணங்களால் உணர்ச்சிகள் எப்படி இயங்குகிறது என்றன ராமாயணத்தில் காவியமாக படைத்து தன் உடன் உயிரின் உணர்வுகள் எப்படி இயங்குகிறது என்ற நிலையை தெளிவாக கூறப்பட்டது. அதன் வழி இப்போது நம்ம குரு வழியில் அந்த துருவ நட்சத்திரத்தை இயங்கி பெறுவோம். மகிஷன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை புருவ மத்தியில் வைத்து உங்கள் நினைவு அனைத்தையும் துருவ நட்சத்திரத்தின் மால் இயங்கி அது பெற வேண்டும் என்று இயங்குங்கள். இயங்கி தியானம் என்றால் அந்த உணர்ச்சியை தூண்டதான் இந்நேரவரின் உபதேசம். அதன் உணர்வின் தன்மை பதிவாக்கி அதன் வலு கொண்டு நீங்கள் இயங்கி தியானித்தான் அதன் உணர்வுகள் உங்கள் இரத்த நாணங்களே கலக்கவும் உங்கள் உடல் உள்ள சோர்வடைந்த வெறுப்படைந்த உணர்வுகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியூட்டும் உணர்வின் சக்தியாக அது தரச் செய்யவே. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா கண்ணின் நினைவினை புருவ மத்தியில் வைத்து உயிரான ஈசனிடம் ஏந்தி உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி இயங்கி தியானி நினைவினை வானை நோக்கி செலுத்துங்கள். துருவ நட்சத்திரத்தின் பால் இணையுங்கள். அதனின்று வரும் உணர்வினை கவருங்கள் நுகருங்கள். உங்கள் இரத்த நாணங்களின் இணைத்திடுங்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை புருவ மத்தியில் வைத்து உயிரான ஈசனிடம் வேண்டி உங்கள் கண்ணின் நினைவினை உடலுக்குள் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் இரத்தங்களில் கலந்து எங்கள் உடல்களில் உள்ள அனைத்து ஜீவான்மாக்களும் ஜீவ அணுக்களும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானி உங்கள் உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு பெற வேண்டும் என்று எப்படி நண்பன் உதவி செய்தான் என்றால் எண்ணத்தில் எண்ணும் போது அவனுக்கு அங்கே விக்கல் பாய்கின்றதும் அதே போல துருவ நட்சத்திரத்தின் உணர் உங்கள் இரத்தங்களில் கலந்து உங்கள் உடல் உள்ள ஜீவான்மாக்கள் பெற வேண்டும் என்ற நினைவினை செலுத்தினால் அந்த உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறுகின்றது.